பொதுவான விவசாயிகள் வாழுகின்ற இந்த பிரதேசத்தில் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவலநிலை காணப்படுவதால் இந்த போராட்டத்தினை விவசாயிகள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம். அந்த வகையில் இந்த நாங்கள் எப்போதுமே இயற்கை விவசாயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இருந்த போதிலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அறுவடை காலங்களிலும் சரி, அதுக்கு முந்தைய காலங்களிலும் சரி, ரசாயன உரம் கிருமி நாசினிகளுக்கு பழக்கப்பட்ட இந்த விதைகள் அந்த விதை நிலங்கள் தான் இருக்கின்றன. அந்த வகையில் உடனடியாக எங்களுடைய விவசாயிகளினுடைய வயிற்றில் அடிக்காது இந்த அரசாங்கமானது உடனடியாக உரங்களினையும் கிருமி நாசினிகளையும் வழங்கி எங்களுடைய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். உண்மையிலே நாங்கள் இந்த விவசாயிகள் தான் இந்த நாட்டுக்கு சோறு போடுபவர்கள். உண்மையிலே அவர்கள் இந்த அழிவடை அதாவது பல்வேறு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு உடனடியாக எங்களுடைய விவசாயிகளினுடைய துன்பங்களினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உடனடியாக இந்த தீர்வினத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இது உண்மையிலேயே ஒரு அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. இது ஒரு இந்த எங்களுடைய அவல நிலையை இந்த அரசு உணர வேண்டும் என்பதற்கான ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாகத்தான் இது காணப்படுகின்றது. உண்மையிலே திரும்பவும் மன்றாட்டமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன், எங்களுடைய இந்த விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காது உடனடியாக இந்த அரசு கிருமிநாசினிகளையும் உரங்களையும் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக அமைகின்றது.